اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا ملا الله من الذي أرغله அன்புக்குரிய சகோதர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு விடயத்திலும் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காகவும் ஈமானிய அடிப்படையின் செயற்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் அவன் சோதனைகளை நமக்கு தருகிறான். சோதனை இல்லாத வாழ்வு நமக்கு நிச்சயமாக வெற்றியை தராது. நாங்கள் பொதுவாக என்ன நினைப்போம் என்று சொன்னால், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த வகையான ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த சோதனைக்கும் ஆளாகாமல் நாம் வாழ்ந்துவிட்டு போவது நமக்கு எவ்வளவோ நியமத்தாக இருக்கும், ஹைராக இருக்கும் என்றுதான் நாங்கள் பொதுவாக யோசிப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நபுலோக்கும் பில் ஹைரி வ ஷர்ரி ஃபித்னா, நாங்கள் ஃபித்னாவை எல்லாத்திலையும் தான் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சோதனையை நல்லதிலையும் வைத்திருக்கிறோம், கெட்டதிலையும் வைத்திருக்கிறோம். அதை கொண்டு தான் நாம் உங்களை சோதிக்கிறோம். நீங்கள் எங்களிடத்திலே மறுமையில் திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை ஒழுங்காக மேற்கொள்கிறோம் என்று சொன்னால், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால், அதுவும் நமக்கு ஒரு சோதனை தான். அது எப்படி சோதனை வரும் என்பதை தான் நாங்கள் படிக்க வேண்டும். நமக்கு பலரால் பல பிரச்சனைகள் வந்து வியாபார ரீதியாக நாங்கள் நட்டம் அடைகிறோம், குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்று சொன்னால், பல நோய்களுக்கு ஆளாகிறோம், தொடர்ந்து மருந்துகளை பாவித்து கொண்டிருக்கிறோம், தொடராக நோய்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் ஒரு சோதனை தான். இந்த இரண்டுமே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது உங்களுக்கு நலவை தான் கொண்டு வரும். இந்த இரண்டுமே ஒரு முஸ்லீமுக்கு நலவை கொண்டு வரும். இந்த ரெண்டுலேயும் தான் அவனுக்கு நலவு இருக்கிறது. அந்த நலவு அவனுடைய ஈமான் எந்த அளவு இருக்கிறது என்று பரீட்சிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தருகிறான். இப்படித்தான் நாம் அந்த சோதனையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவு அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை திடீரென அல்லாஹு தஆலா நம்மளை சோதிப்பான். நம்ம வியாபாரம் நல்லா போய்கொண்டு இருக்கும், திடீரென வியாபாரத்தை ஒரு லொஸ்டன்னு வரலாம். அல்லது குடும்பத்தில் நல்லா வாழ்ந்து கொண்டு இருப்போம், மனை மக்களோடு இருப்போம், திடீரென ஒரு நோய் வரலாம், திடீரென ஒரு இழப்பு ஏற்படலாம். நம்மளோடு பழகக்கூடியவர் அன்புக்குரிய ஒருவருடைய இழப்பின் மூலமாக நாம் சோதனைக்கு ஆளாகலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சோதனைகளை வைத்து தான் முஸ்லீமை புடம் போட்டு பார்க்கிறான். இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தீனை தெரிவு செய்து அதை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக தெரிவு செய்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு நியதி தான். இந்த தீனை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடிய நபிமார்களுக்கு கூட அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு நியதி தான். அவர்கள் படாத கஷ்டங்கள் உண்டா, படாத துன்பங்கள் உண்டா? இத்தனை வகையான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் முதலில் சந்தித்ததே நபிமார்கள் தானே. எனவே அந்த இறை தூதர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா இந்த சோதனையை வைத்திருக்கிறான். சோதனை இல்லாமல் நாங்கள் வாழலாம் என்று நினைத்தால் அது ஈமானிய அடிப்படை அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்றால் அது ஒரு சோதனை. எப்படி நமக்கு அது சோதனை ஆகுது என்று சொன்னால், இந்த ஆரோக்கியத்தின் போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதையும், அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுகிறோம் என்பதையும், அல்லாஹுக்கு எப்படி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதையும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்களை மற்றவர்களோடு நாங்கள் எப்படி பகிர்ந்து கொள்கிறோம் என்பதையும் ஒரு சோதனை தான். அது வெளிப்படையாக நம்ம நோயாளி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அது மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தம்
இந்த ஆரோக்கியத்துக்குள்ளே நீங்கள் வாழுகிற போது சமூகத்திலே குடும்பத்திலே உங்களை அறிந்தவர்களோடு அறியாதவர்களோடு பழகக்கூடியவர்களோடு எல்லாம் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்ற அந்த ஒரு சோதனைக்காகத்தான் அந்த ஆரோக்கியமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நோயாளியாகினால் நோயின் போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறீர்கள், அவன் தந்த நோயை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் நல்ல செழிப்பாக இருக்கிற போதும் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, துன்பத்துக்கு ஆளாகிற போதும் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, அந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய விதியை கதிரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதையெல்லாம் பரீட்சிப்பதற்காகத்தான் இந்த சோதனை என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான பல சோதனைகளை குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சோதனை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அலீம். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவிடத்திலே தான் மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அழகாக அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களே, இந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. செல்வங்கள் எப்போதும் நிரந்தரமாக நமது கைகளில் தங்கி நிற்காது. பிள்ளைகள் எப்போதும் நிரந்தரமாக நம்மளோடு வாழ மாட்டார்கள். ஒரு குறுகிய காலத்திலே எல்லோரும் இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு மண்ணறைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அந்த மண்ணறைக்கு போனதற்கு பின்னால்தான் உங்களுக்கு என்று நீங்கள் எதை இந்த உலகத்தில் சேமித்தீர்களோ, இதையெல்லாம் நீங்கள் சம்பாதித்தீர்களோ, அது அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு காத்திருக்கிறது. அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவிங், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறுவடை, அதுதான் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான கூலி. அந்த கூலிக்கு நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும், உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு பராமுகமாக்கின்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு ஃபித்னா. உங்கள் நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை விட்டு உங்களுடைய பிள்ளை உங்களை தடுக்கிறது என்று சொன்னால் அதிலே நீங்கள் பாராமுகமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் ஃபித்னா. அப்போ இந்த ரெண்டு ஃபித்னாக்குள்ள இப்படி மாற்றினால் மறுமையில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இந்த இரண்டுக்குள்ளாலையும் நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது. இஸ்லாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாங்கள் சன்னியாசியாக வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல. நீ உலகத்திலே சம்பாதிக்க வேண்டிய முறையில் சம்பாதித்துக்கொள், ஆகுமான வழிகளில் நிறைய சம்பாதித்துக்கொள், அதில் இஸ்லாம் எந்த தடையும் போடவில்லை. சம்பாதிக்கிறவரிடத்திலிருந்து தான் ஜகாத்தும் அறவிடப்படுகிறது, அது தேவையான அந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே பொருளீட்டுவதை அல்லாஹு தஆலா தடை செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை தடை செய்யவில்லை. சம்பாத்தியத்தை பொருளாதாரம் தேடுவதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால தான் ஜும்மாவுடைய செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது ஃபைதா குலியத்தி ஸலா ஃபந்தஷுரு ஃபில் அர்த், தொழுக முடிந்து விட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபலுலை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இங்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை ஃபலுல், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அவன் உங்களுக்கு என்று கொடைகளை வைத்திருக்கிறான் அந்த பூமியிலே, அதை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்கிறான். அல்லாஹ்வுடைய ஃபலுலை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தொழுகைக்குரிய நேரம் வருகிறது, ஜும்மாவுடைய அந்த கடமை வருகிற போது வதருல் பை, உங்களுடைய எல்லா வியாபாரத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும், நிறுத்திவிட வேண்டும். இப்போது உங்களுடைய கடமை தொழுகைக்காக நீங்கள் போவது, அந்த ஜும்மாவுடைய கடமையிலே ஈடுபடுவது. கடமை முடிந்துவிட்டால் இனி பள்ளியில் குந்தி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்த அதான் சொல்கிற போது பள்ளிக்கு வந்தால் போதும். அதுக்கிடையில் நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய ஈமானிய அடிப்படையிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். இஸ்லாம் அதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆகுமான ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை தேடி செல்லுமாறல் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஃபலுல் என்று சொல்கிறான். செல்வத்தை பற்றி குர்ஆனில் சொல்கிற போது இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அது ஹைர் என்று சொல்கிறான். செல்வத்துக்கு அல்லாஹ் வைத்த இன்னொரு பேர் ஹைர். அந்த ஹைரை தேடிக்கொள்வதிலையும் அதை எங்களுடைய மனை மக்களுக்கு கொடுப்பதிலையும் அதை அவர்களுக்கு வாரிசான சொத்தாக விட்டு செல்வதிலையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. எனவே இதிலெல்லாம் தேடி பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு ஊக்குவிக்கிறது. ஆனால் செல்வம் எப்போது நமக்கு சோதனையாக மாறுகிறது, அதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நம்முடைய செல்வம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதுதான் ஃபித்னா.
அன்பா அந்த சகோதரர்களே, காலையிலிருந்து மனிதன் இரவு ஆகிற வரைக்கும் வியாபாரம் செய்கிறான், தொழில் செய்கிறான். அவன் ஏதோ ஒரு நல்ல தொழிலை, ஆகுமான தொழிலை தெரிவு செய்கிறான். அந்த தொழிலுக்காக வேண்டி அவன் 24 மணி நேரமும் யோசிக்கிறான். இன்றைக்கு தொழில்களுக்காக வேண்டி எத்தனையோ பாட நெறிகள், கற்க நெறிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவையெல்லாம் முறையாக படிக்கிறான், அந்த பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணுகிறான். தான் வாழுகிற ஊரை விட்டும் உலகத்தை விட்டும் எங்கெல்லாம் தேடி போக முடியுமோ அங்கெல்லாம் அவன் பணம் சம்பாதிக்க தேடி போகிறான். ஆக மனிதனுடைய சிந்தனை, ஒரு மணித்தியாலத்து கூட நாம் வீணாக்க கூடாதே, அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இன்னொரு வியாபாரம் செய்யலாமா, அல்லது அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இன்னொரு வியாபாரத்தை செய்யலாமா, அல்லது அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே இன்னும் 100,000 ரூபா உழைக்கலாமா என்றெல்லாம் மனிதன் சிந்திக்கிறான். அப்போ அவனுடைய சிந்தனை என்று வந்து வந்துவிட்டால் உழைப்பு என்பதில் தான் அவனுடைய சிந்தனை போய்கொண்டிருக்கிறது. இப்படி சதா உழைப்பில் ஈடுபடக்கூடியவனுக்கு 5 நேரம் ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது, மாங்குடைய அழைப்பு. இந்த அழைப்பை கேட்கிற போது எப்படி ஒரு முஸ்லீம் ஈடுபட வேண்டும்? ஹையால சொலா ஹையாலல் ஃபலா, தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பால் விரைந்து வாழுங்கள் என்று சொல்லி ஏகத்துவ மொழியை, அல்லாஹ்வுடைய அந்த மொழியை சொல்லி தானே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு கொடுக்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஏகத்துவ கலிமாவுடைய முதல் மொழி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் உங்களுடைய பேசிக், இந்த கலிமா தான் உங்களுடைய பேசிக். இதில் தான் நீங்கள் வாழணும், இந்த கலிமா அடிப்படையில் தான் நீங்கள் வாழணும். இப்போ அந்த கலிமா உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிற 5 நேர தொழுகையின் போதும் அந்த அகீதா, அந்த ஈமான், அந்த கலிமா உங்களுடைய காதுக்கு எட்ட செய்கிறான் அல்லாஹு தஆலா. ஓ, நான் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஓர் இறை தூதரை தான், இறுதி தூதராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை கொண்டுதான் இப்போது இங்கே சாட்சி சொல்லப்படுகிறது. அந்த சாட்சியுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹை நான் அல்லாஹை கடவுளாக, ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதோ அவன் என்னை அழைக்கிறான், எனவே நான் அவனுக்கு இப்போது சுஜூது செய்கின்ற நேரம் இது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது, நினைவுபடுத்தப்படுகிறது. எனவே அவர் காட்டிய பிரகாரம் அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. நான் இங்கு வர வேண்டும், தொழுகையின் பால் வாருங்கள் எனக்கு அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல, அந்த அகீதாவின் பால் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிறகு அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று, ஹையா ஹலல் ஃபலா, வெற்றி என்பது இங்குதான், நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. இப்படி ஏகத்துவ கொள்கையோடு சேர்ந்து உங்களுடைய ஈமானை அப்படியே புடம் போடுவதற்கும், அதிலே எப்போதுமே உறுதியாக இருப்பதற்கும் 5 நேர தொழுகையின் பால் உங்களுக்கு இங்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. உங்களுடைய வியாபாரத்தை விட இதுதான் உங்களுக்கு பெரிதாக இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவி மக்களை விட இதுதான் பெரிதாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளை உங்களோட மடியில் வந்து கொஞ்சம் தவளும் தோளில் ஏலும் பாயும் எல்லாம் செய்யும், அப்போது பாங் சத்தம் கேட்கும். இங்கு ஏகத்துவ களிமாவோடு அந்த பாங் சத்தம் கேட்கும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வாருங்கள் என்றதற்கான பாங்கோசை கேட்கும். உங்களோட பிள்ளை உங்களோட தோளில் மடியில் உட்கார்ந்து விளையாடுகிற போது இந்த களிமாவுக்கு, இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் பிள்ளையோடு கொஞ்சி விளையாடி சிரித்து மகிழ்கிற அந்த நேரம் இருக்கிறதே, அதுதான் ஃபித்னா. வியாபாரம் ஓடு நடந்து கொண்டு இருக்கும் இது சோதனை பாருங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய கடையை சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் பாங்கோசை கேட்கும், பள்ளிக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த 2 பேருக்கு வியாபாரம் பண்ணுவோமே, இன்னும் 2 பேருக்கு யாரும் பண்ண போல அந்த பக்கத்தே முடிந்து விடும். வியாபாரம் நம்மளை அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு தூரமாக்குறது, அந்த ஏகத்துவ சிந்தனையை விட்டு தூரமாக்குறது, வெற்றியின் பால் வாருங்கள் என்ற வெற்றியை விட்டு உங்களை தூரமாக்குகிறது. இதுதான் ஃபித்னா. உங்களுடைய செல்வம், உங்களுடைய பொருளாதாரம், இதன் பால் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. சில பேர் வியாபாரம் தொழில் செய்கிற போது ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் என்று சொன்னால், 12 மணித்தியாலம் உங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் வேலை செய்தால் அதற்கு ஓட்டி கிடைக்கும் என்றால் அவன் அந்த ஓட்டிக்காக வேலை செய்வான். காரணம், இன்னும் மாதம் முடியும் ஒரு 6,000 ரூபா கூட கிடைக்குமாக இருந்தால் என்னை குடும்பத்திலே என் பிள்ளையுடைய விஷயங்களை சில முடிக்கலாம், சில கொஞ்சம் சேமிக்கலாம் என்று எல்லாம் ஓகே தான். அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் ஒரு தொழுகைக்காவே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியாத நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றால் இதைவிட ஃபித்னா வேறு எது இருக்க முடியும்? இதைவிட பெரியோர் ஃபித்னா வேறு எது இருக்க முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதை வைத்தே நம்மளை சோதிக்கிறான். ஒரு பக்கம் இது நமக்கு சோதனை, இன்னொரு பக்கம் அல்லாஹ் விதித்ததை தவிர இந்த இடத்துல எதுவும் நடக்காது. இப்போ லுஹருடைய நேரம், அசருடைய நேரத்தில் நான் தொழுகை இந்த பாகு சொல்கிற நேரத்தில் வியாபாரம் நாங்கள் இப்போ தான் நடக்கும், கஸ்டமர் நிறைய இப்போ வருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம்.
அவன் சில நேரம் வராமலும் போவான், ஆனால் அங்கே வக்து முடிஞ்சிருக்கும். சில நேரம் வருவான், அப்போ வக்து முடிஞ்சிருக்கு. இது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் நிர்ணயித்தது கிடைக்கும் என்றால் ரெண்டு பேர் வருவான், அல்லாஹ் நிர்ணயித்தது கிடைக்காதுன்னா நாலு பேரும் வரமாட்டான். இது நம்முடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் மீது உள்ள இந்த அகீதாவை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாதுவிட்டால் இந்த அம்பால் என்கின்ற சோதனைக்குள்ளே நாங்கள் மாட்டிப்படுவதை தவிர்க்க முடியாமல் போகும் சகோதரர்களே, தவிர்க்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனை. ஏன்னா இது ஒரு டெஸ்டிங் தானே. இந்த லைஃப் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட கால சோதனை தான், நிரந்தர வாழ்க்கை அல்ல இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வேண்டி நம்மளை இப்படி அல்லாஹ் சோதிக்கிற போது மௌத்துக்கு பின்னால் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் ஓட முடியாது, அதை அனுபவித்துத்தான் ஆகுவீர்கள். இந்த உலகத்தில் சில அலங்காரங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அல் மால் வல் பனூனு ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்தில் உள்ள சில அலங்காரங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய செல்வங்களை நாங்கள் அலங்காரமாக தந்திருக்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் அலங்காரமாக தந்திருக்கிறோம். அது இந்த உலக வாழ்க்கை உங்களுடைய அலங்காரம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிரந்தரம் அல்ல, அலங்காரம் அழிந்து போகும், அது நிரந்தரமானதல்ல. இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு என்ன ஐந்து நேரம் வெற்றியின் பால் வாருங்கள் என்று அழைப்பு விடுவது எதற்காக? உங்களுடைய கபுருள் வாளுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்காகத்தானே அழைப்பு விடுக்கப்படுகிறது. வேறு யாருடைய வாழ்க்கைக்கு வெற்றி அழைக்கிறான் அல்லாஹு தஆலா? இந்த பாங்கோசை நான் கேட்கிறேன் சொன்னால் அது என்னுடைய வெற்றிக்காக அல்லாஹு தஆலா எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். நன்றா புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு பிரயோசனம் இல்லை. இந்த பாங்கோசையின் காது கேட்கிறதா, வெற்றியின் பால் வாருங்கள் அழைப்பு கிடைக்கிறதா? நானே இந்த அகீதாவை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நான் ரெடியாகிறேன். எத்தனை பேர் பள்ளியில் சுஜூதில் மௌத்தா போகிறார்கள், பள்ளிக்கு வந்து உட்கார்ந்துருக்க போது மௌத்தா போகிறார்கள், கடையில் வியாபாரம் பண்ணி சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தார், தட்டி பார்த்த அவர் அந்த கதிரையிலே மௌத்தாயிட்டார், பாயில் படுக்கையிலே மௌத்தா போகிறான். இதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வெற்றி எதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான்டால் தொழுகையில் வைத்திருக்கிறான், அவனை நினைவுபடுத்துவதில் வைத்திருக்கிறான், அவனை துதிப்பதில் வைத்திருக்கிறான், அவனுக்கு இபாதத் செய்வதில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த வெற்றியை ஓரம் கட்டி விட்டு நம்ம பொருளாதாரம் பொருளாதாரம் என்றோ வியாபாரம் என்றோ நம்மளோட தொழில்துறை என்ற எங்கத்தான் ஓடி நாங்கள் உலகம் முழுவதும் சுற்றினாலும் மொத்தமாக தோல்வியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. நம்முடைய வெற்றி நம்முடைய மரண தருவாயில் அல்லாஹு தஆலா காண்பிப்பான் சகோதரர்களே. எல்லாருக்கும் அது விளங்காத, இது ஒரு மறைவான விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அந்த இறுதி மூச்சு நெருங்குகிற நேரத்தில், அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் அவனுக்கு மலக்குகளுக்கு மட்டுமே தொடர்பான ஒரு நேரம். நம்மளை பிள்ளைக்கும் விளங்காது, நம்மளை மனை மக்களுக்கு விளங்காது, நம்மளை சூழல் உள்ளவர்களுக்கு விளங்காது, நமக்கு வைத்தியம் பண்ணுகிற டாக்டருக்கு விளங்காது. எனக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொருவரும் அந்த மலக்குகளோடு பார்த்து கொண்டு தான் இருப்பார். உங்களுடைய கண் பார்வை எட்டுகிற தூரத்தில் மலக்குகள் நிற்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அங்குதான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படக்கூடிய நேரம் சகோதரர்களே. எந்த அளவுக்கு நாங்கள் இந்த வெற்றியின்பால் விரைந்து வந்தோமோ அந்த உயிர் கைப்பற்றுகிற நேரம் அது வெற்றியாக அமையும். எந்த அளவு இதை விட்டு விரண்டு ஓடினோமோ, தொழில்துறை ஓடி போனோமோ, பிள்ளைக்குட்டிகள் ஓடி போனோமோ, அந்த நேரம் அந்த இடத்துல தோல்வி என்ற வேலைக்கு நமக்கு அந்த பிள்ளைக்குட்டி வராது, நமக்கு வராது, நம்முடைய பணம் வராது. யாரோ பங்கு போட்டு கொண்டு போவார்கள், பிள்ளைகள் பங்கு போடுவார்கள், மனை மக்கள் போடுவார்கள், வாரிசு சொத்துக்கள் பங்கு போடும். எத்தனையோ பிரச்சனை வாப்பாடு மௌத்துக்கு பிறகு, காணி பிரச்சனை, ஊட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எங்கே போகுது அது? நாம் எங்கே போகிறோம்? நம்மளோட முடிவு எங்கு போகிறது? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இங்கே சொல்லி தருகிறான் சகோதரர்களே. சில சோதனை அல்லாஹு தஆலா அதை அப்படியே ஏற்படுத்துவான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சனிக்கிழமை நாளன்று ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்ட சோதனையை பற்றி சொல்லி காட்டுகிறான். நபியே, ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த கிராம மக்களிடத்திலே சனிக்கிழமை நாள் மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாளாக இருந்தது. அல்லாஹு தஆலா அந்த நாளை அவர்களுக்கு தடை செய்கிறான். அந்த நாளில் நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா தடை செய்த வசனத்தை இறக்குகிறான். அவங்கள பார்வைக்கு மீன் அப்படியே கடலில் அப்படி மேலால மிதக்கி கொண்டு இருக்கிற சோர்களே. ஏனைய நாளுக்கு அந்த மீன் வராது, சனிக்கிழமையை தவிர ஏனைய நாட்களில் அந்த மீன் மேலே வராது, அவங்களால பிடிக்க முடியாது. இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். அவங்களுக்கு தடை செய்யப்பட்ட அந்த நாளிலே தான் அந்த மீன் எல்லாம் மிதங்கி கொண்டு இருக்கும். இவங்க அல்லாஹ்வுடைய தடையை மீறி மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ சமூகத்தில் ஒரு சாரார் சொல்கிறான், வேண்டாம், இதை நீங்கள் செய்யாதீங்க,
அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று சொல்லி அவர்களை தடுக்கிறார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா ஆராஃபுடைய 163வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு சாரால் சொல்கிறார்கள், வேண்டாம், அல்லாஹ் தடை செய்தால் நீங்கள் போக வேண்டாம், மீன் பிடிக்க வேண்டாம் என்கிறார்கள். இன்னொரு சாராரும் ரெண்டு சாரால் சொல்க, வேண்டாம், இது அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அவருடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள், வேண்டாம். அப்படி சொல்ல போனால் இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டானுவோ, அவங்க ரெண்டு சாராரும் பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானோ என்று இவங்க ரெண்டு சாரால் தடுக்கிறாங்க மூணாவது ஒரு சாரால் போவதை. ஆனால் அவர்கள் போனார்கள், மீன் பிடித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தண்டனை குர்ஆனில் சொல்கிற போது சொல்கிறான், அவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான் என்று சொல்கிறான். சூரா ஆராஃபுடைய 163வது வசனத்தில் இந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். சொல்கிறேன், அவர்களுக்கு இது ஒரு சோதனை, இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு சோதனையாக ஆக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட நாளில் நீங்கள் மீன் பிடிக்காதீர்கள். எந்த அளவு அவர்கள் ஈமானிலே அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையில் உறுதியாக இருக்கிறார்கள் மேல் பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தண்டனை சோதனை அது. அந்த சோதனையில் அவங்க ஃபெயில் ஆகினார்கள். அந்த தண்டனையும் கட்டளையை மீறி மீன் பிடித்ததுனால குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றார். நமக்கு ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் சொன்னார், வதருல் பைய, வியாபாரத்தெல்லாம் விட்டு விடுங்கள், உங்களுடைய சொந்த ஆளுமை கீழே சொந்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணாதீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு சரி, இமாம் மிம்பர்லேருந்து இறங்கும் வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போமே, அது வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் பாங்க சொல்கிற நேரத்தில் போய் தான் குளிக்கிறது. அங்கே போய் குளிச்சுட்டு இமாம் ஜும்மா ஓதுவார் தெரியும், ஒரு மணிக்கு இது ஒரு தொழிப்பாங்க பள்ளியிலன்ன போல, அந்த கடைசி அத்தியாயத்திலேயாவது வந்து சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவங்க எப்போ அந்த இமாம் மிம்பர் ஏறுறன்னு பார்த்து வீட்டுக்கு போய் ரெடியாக வரக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க. சலாம் கொடுக்க போல வந்து சேர்ற சாரார் இருக்கு. அதனால தான் சில பள்ளிகளில் நாங்கள் பார்க்குறோம், எவ்வளவுதான் இடம் இருந்தாலும் கடைசியில் பள்ளிக்கு வெளியே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் வாலிபர்களும் இருப்பார்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள், அத்தியாவசிய தேவை கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைக்கு போகிறவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் பொடுப்போக்காக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவங்க இவ்வளவு பேரும் சோதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். சோர்களே, இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளி வாசல் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் கிராமத்துக்குள்ள அதை பார்க்க முடிகிறதா? அவங்க ஓன் பிஸ்னஸ் நடக்கிறத கூட சரி, ஜும்மாவுடைய நாள் ஒரு மணி தியாலத்துக்கு முன்னால் நம்முடைய வியாபார கடைகளை மூடி குளித்து விட்டு முன்னால் வந்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதி ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்லி கொண்டு இருப்போமே, அல்லாஹ் நமக்கு சலவாத்து சொல்லுவானே, நம்முடைய சலவாத்தை மலக்குகள் மூலம் நபிமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுவானே, அந்த நன்மையை அடைவதற்கு ஜும்மாவுடைய நாளில் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாத நான் எல்லா வியாபாரத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என் கடையை மூடிவிட்டு என் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு நான் பள்ளி வாசலை வெற்றிக்காக வேண்டி நன்மைக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்கிற எத்தனை சகோதரர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அளவு ஃபித்னாக்குள்ள ஆளாகிக்கொன்னு பாருங்க. அவ்வளோ 24 மணித்தியாலமும் நம்முடைய ஜொப்பை பற்றிய வியாபாரத்தை பற்றிய தான் சிந்திக்கிற கஷ்டங்கள் வரும். தள்ளாடுகிற நிலையில் இந்த இலங்கையில் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொருளாதாரம் அதல வாதால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது அரசியல் ரீதியில் நடந்த அநீதிகள் ஒரு பக்கம் இருக்க, நமக்கு அது ஈமானிய சோதனை. சவர்களே, அவன் அநியாயம் செய்தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நமக்கும் அல்லாஹ் அதில் ஒரு சோதனை வைத்திருக்கிறானே. இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இவன் அல்லாஹ் நினைக்கிறானா? இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இவன் உரிய நேரத்துக்கு தொழுகிறானா? இபாதத்து செய்கிறானா என்று அல்லாஹ் சோதனையும் இருக்கிறது இதிலே. அதை நாம் மறந்துவிட முடியாத சோர்களே. எனவே பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், தேட சொல்கிறான். ஆனால் சிலர் அதிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல் ஹக்கு முத்தகாசூர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபில், அவங்க போய் சேரக்கூடிய அந்த கபருக்கு போய் சேருகிற வரைக்கும் அதிகமாக தேடணும், அதிகமாக தேடணும், அதிகமாக சம்பாதிக்கணும் என்று அதிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த இபாதத் அல்லாஹ் வணங்கிருந்த முறை அனைத்தையும் விட்டும் அவங்க அதில் போய் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அவர்கள் இதற்குரிய தண்டனையான நரகத்தை சந்திப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களில் விளக்கப்படுத்துகிறான். சகோதரர்களே, பொருளாதாரத்தை தேடுவதற்கு மனிதனுக்கு அவ்வளவு ஆசை, ஆனால் மண்ணறைக்கு போன மலக்குகளை பதில் சொல்லி நம்ம அந்த நேரத்திலே மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றதில் எவ்வளவு ஆசை நமக்கு இருக்கிற சோர்களே. குறுகிய ஒரு காலத்துக்காக வேண்டி வாழ்கிற வாழ்க்கையில் அத்தனையுமே இறந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில எதை தான் நம்ம கூலியாக பெறப்போகிறோம்? சில நேரம் அதனால நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னென்றால், உரிய நேரத்தில் தொழுவது நம்முடைய கடமை. இந்த நேரத்தில் ஒரு வியாபாரில் மிஸ் ஆகி போகலாம்,
ஒரு 2 லட்சம் ரூபாவுக்காக வேண்டி வந்த வியாபாரம் மிஸ் ஆகிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் பள்ளிக்கு போகிறதுனால 5 நிமிஷம் அல்லது நான் கடையில் தொலை வேண்டிய நிலை வந்த போது 2 வியாபாரி போயிட்டார்கள்டா அது உங்களுடைய விதி. இதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளோ தான் நிர்ணயித்திருக்கிறாங்க. அவனால் ஒரு நன்மையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீர்களோ சில நேரம் அவனால் உங்களுக்கு தீமை வந்த நேரத்தில் வந்திருக்கிறான். 2 லட்சம் அங்கே போனால் பரவாயில்லை, இன்னொரு 2 லட்சம் இன்னொரு வழியில் அல்லாஹ் நமக்கு தருவான். இதுதான் நம்முடைய ஈமானிய நம்பிக்கை சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மிக பயங்கரமானது. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது 3 துணி கஃபன் துணியை தவிர நமக்கு எதுதான் போத்தி விட போகிறார்கள். நாம் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் நமக்கு பிடித்த நல்ல ஒரு ஆடை தெரிவு செய்துதான் உடுத்து வந்திருக்கிறோம். அது 8000 ரூபா பெறுமதி என்பதல்ல முக்கியம். ஆனால் நமக்கு கடைசியாக நீக்கக்கூடிய ஆடை விட பெறுமதி எவ்வளவு என்றுதான் முக்கியம். குறைந்தது நாம் ஒவ்வொரு 3000-5000 ரூபா ஷேட்டிங் அணிந்திருப்போம். ஆனால் கஃபன் துணி 3000 ரூபாகத்தான் இருந்திருக்கும். ட்ரௌசர் எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு 5000 ரூபா ஷேட் எடுத்தாலும் 5000 ரூபான்னு சொன்னால் செருப்பு போட்டிருந்தால் அதுக்கு ஒரு 3000, ஒச்சு கட்டியிருந்தால் அதுக்கு ஒரு 5000 என்றால் மனுஷன் ஒரு நாளைக்கு 20000 ரூபாக்குரிய உடுப்பை அணிகிறான். குறைந்தது 15000 உடுப்பு அணிகிறான். ஆனால் அவனை கடைசி ஊர்வலம் வந்த ஜலாசாவில் அவனுக்கு 3000 ரூபாக்கும் பெருமதி இல்லாத ஒரு ஆடை அணிகிறான் சோதர்களே. இதுதான் உழைப்பினுடைய இறுதி முடிவு, இதான் இறுதி முடிவு. ஒன்றும் நடக்க போறதில்லை. எனவே அந்த மண்ணறைக்குள் நாம் போவதற்கு முன்னால் பொருளாதாரத்தை தேட சொன்ன இஸ்லாம் அதை எப்படி தேட சொன்னதோ அப்படி தேடுங்கள். அது இஸ்லாம் இந்த தடையும் செய்யவில்லை. எனவே இந்த அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்பதை இந்த ஃபித்னா நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தாமல் இருக்க அல்லாம் அல்ல அல்லாஹு தால நம்மனை கருள் புரிவானாக. அக்கூலு கவுலி ஹதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஜமீல் முஸ்லிமீன் வஃகஃபூர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே விவகாரத்தில் மனிதன் மூழ்கி போவதை பற்றி ஒரு அழகான உதாரணத்தோடு சொல்கிறார்கள். 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள் விட்டால் அந்த 2 ஓநாய்களும் ஆட்டு மந்தைகளை எப்படி துவம்சம் செய்து விடுமோ அதுபோலதான் ஒரு மனிதனுடைய இந்த செல்வத்தின் மீது உள்ள பேராசை அவனுக்கு இந்த மார்க்கத்தின் மீது உள்ள அந்த பற்றை இல்லாமலாக்கி விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஓநாய்க்கு ஆட்டு மந்தை பாரம் கொடுக்க முடியுமா? ஒரு ஆட்டை வைக்காமல் எல்லாத்தையும் நாசப்படுத்தி விடும். அது ஓநாயினுடைய பேராசை. அது அப்படித்தான் கவ்வி பாஞ்சு கடிச்சு தின்று குதறி விட்டு போகும். அதுபோல இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் என்று போய் அந்த பேராசையினால் மூழ்கி அவனுடைய இந்த மார்க்கத்தின் மீது உள்ள பற்றை ரசூலா சொல்கிறார்கள், அந்த பற்றை அவனுக்கு இல்லாமலாக்கிவிடும். மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பற்று இல்லைன்னா அவனுக்கு அல்லாஹ் மீது பற்று இல்லாமல் போயிடும். அதான் அர்த்தம். மார்க்கத்து மீது ஒருவனுக்கு பற்று இல்லைன்றால் அவனுக்கு மன்னரை கபூர் வாழ்க்கை மீது பற்று இல்லை என்று அர்த்தம். மார்க்கத்தின் மீது அவனுக்கு பற்று இல்லை என்றால் மறுமையின் மீது அவனுக்கு பற்று இல்லை என்று அர்த்தம். அவன் எவ்வளோ ஒரு சின்ன ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸில் சொல்லித் தருகிறார் என்று பாருங்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னாக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த பிள்ளைகள் என்று ஃபித்னாடலாக்கி நம்ம புள்ள பொறாமைக்குன்ற அர்த்தம் கிடையாது. நமக்கு பிள்ளையை வேணாம், புள்ள பெற்றுக்கொள்ளக்கூடாது அது அர்த்தம் அல்ல. அது வியாபாரத்துக்கு எப்படி அர்த்தம் கொண்டீர்களோ அதே மாதிரி தான் பிள்ளையுடைய விஷயத்தை அர்த்தம் கொள்ளணும். அதாவது ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றெடுத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா வழிகளையும் நீங்கள் காட்டி கொடுக்கிறீர்கள், நாங்கள் காட்டி கொடுக்குறோம். அவனை படிக்க வைத்ததுலேருந்து தொழில் செய்வதிலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லா ஒரு வாப்பா பொறுத்து என்ன செய்வார், மகனுக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று செய்து கொடுக்கணும். படித்து முடிச்சிட்டான், இப்போ அவனுக்கு ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு வழியை ஒரு கடையை போட்டு கொடுக்கணும். அந்த கடைக்கு அவன் உரிமையாளன் ஆக்கணும். அவனுக்குன்னு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு முதலாளி அவன் மாறணும். அவனுக்குன்னு நல்ல வீடு ஒன்று இருக்கணும். அவனுக்குன்னு ஒரு காரம் வேணும், ஒரு வாகனம் ஒன்று இருக்கணும். அவனுக்குன்னு பொருத்தமான ஒரு மனைவி அமையணும். இவ்வளோ செட்டில்மெண்ட் ஒரு வாப்பா செய்கிறார் பிள்ளைக்கு. தப்பு கிடைக்கும், தப்பாக இருந்தால் தப்பு கிடையாது, தாராளமாக நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது உங்களோட மறுமைக்கு எப்படி பயன்பெற வேண்டுமோ அப்படி செய்யணும். அதால் முக்கியம். இவ்வளவு செய்து கொடுத்த நீங்கள் உங்களோட பிள்ளையுடைய எல்லா செட்டில்மெண்ட், அது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, எல்லா செட்டில்மெண்ட்டும் செய்து கொடுக்குற நீங்கள் உங்களுடைய மறுமைக்கு அந்த செட்டில்மெண்ட் உதவுமா என்று மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இவ்வளவு செட்டில்மெண்ட்டிலையும் எனக்கு என் மண்ணறைக்கு இந்த புள்ள உதவுவானா, என்ன மறுமை வாழ்க்கைக்கு இந்த புள்ள உதவுவானா,
உதவினால் அதுதான் மிகப்பெரிய கயிறு, உதவம் இல்லையா அதுதான் ஆகப்பெரிய ஃபித்னா. அன்பான சகோதரர்களே, இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளையை பெற்றிருக்கு வளர்த்து ஆளாக்குறது என்பது நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்னு சொல்வதற்கல்ல. இந்த புள்ள நமக்கு கடைசி வரைக்கும் மர்மை வரைக்கும் நமக்கு ஒத்துழைப்பாக நிற்பான் என்பதற்காக. இதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். மர்மை வரைக்கும் நமக்கு ஒத்துழைப்பாக நிற்பான். எப்படி நிற்பான்? நீங்கள் எந்த அளவுக்கு அவனை மார்க்க பற்றோடு மார்க்க அறிவோடு மார்க்க செயலோடு அவனை வளர்க்கிறீர்களோ அது வரைக்கும் மர்மையில் உங்களோடு நிற்பான். அப்படி இல்லை என்று சொன்னால், நாங்கள் சில மையத்துகளை பார்க்குறோம் தானே, வாப்பா குறைஞ்சது வாப்பா சரி குளிப்பாட்டுடான்னா பிள்ளைக்கு வாப்பா குளிப்பாட்டே தெரியாவே. ஒரு பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு வாப்பா குளிப்பாட தெரியாது, பெண் பிள்ளைக்கு உமா குளிப்பாட தெரியும். அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு போகிற நீங்கள் என்ன செட்டில்மெண்ட் பண்ணி என்ன செய்ய? ஒரு குழந்தைய அவன் குழந்தையாக இருக்கிற போது எப்படியெல்லாம் குளிப்பாட்டினீங்க, எப்படியெல்லாம் தோளில் சுமந்து போனீங்க, என்னென்னலாம் காட்டிங்க உலகத்தில். அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி, அவனை கண்ணீரை துடைப்பதற்காக வேண்டி எவ்வளோ எல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க. கடைசியில் உங்களோட ரூஹு போயிட்டு அவனுக்கு உங்களுக்கு குளிப்பாட தெரியாது. என்ன செட்டில்மெண்ட் உலகத்தில் நீங்கள் செய்து கொடுத்தீங்க? உங்களோட கடைசி கடமைக்கு அவனுக்கு உங்களுக்கு மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ந்து துவா செய்ய அவனுக்கு தெரியாதே. வாப்பாவுக்கு துவா செய்ய தெரியாத ஒரு பிள்ளை, உமாவுக்கு துவா செய்ய தெரியாத பிள்ளை, இது ஃபித்னா தேர வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வளர்க்குற பிள்ளை வந்து ஈமான முதல்ல போதிச்சு ஈமானிய அடிப்படையில் வளர்க்க வைத்தால் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி நமக்கு தருகிறான். அது ஃபித்னாவுடைய வாக்குறுதி அல்ல, அது தான் ஒரு கைரான வாக்குறுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, வல்லதீனா மன் வத்தபாத்தும் ஸுர்ரியத்துஹும் பீஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்துஹும் வமா அலத்னாஹு மின் அமலிஹி மின் ஷை. வாப்பா புள்ளை ஈமானோடு வளர்த்து சந்ததிகளை ஈமானுக்கான வழிகளை வளர்த்துட்டு போனார்னு சொன்னால் அவங்கள நாளை மறுமையில் நாங்கள் உண்டாக சேர்த்து வைப்போம்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வரப்போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஈமானிய பற்றும் மார்க்க பற்றும் இபாதத்துடைய பற்றும் வளர்ந்து பயந்தோடு வளர்ந்தீங்களோ அந்த உங்களோட மகன் அந்த ரன்வேயில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மௌத்தா போன பிறகு மறுமையில் அல்லாஹ் உங்களை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ப்பான். இதான வசனம். உங்களோட மனைவி மக்களை நீங்கள் அப்படி சேர்த்தால் மனைவி மக்களோடு மறுமையில் ஒன்று சேர்ப்பான். இது ஃபித்னா அல்லவே. இப்போ இதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட கயிர். மறுமையில் சேர்த்து வைப்போமே அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவாதம் தருகிறான். இந்த உலகத்தில் மகனுக்கு சோம் இல்லாமல் போனால் எத்தனை வைத்தியர்களை பார்க்குறோம். ஆனால் நாங்கள் மௌத்தா போனோம் சொன்னால் என்னோடு வருவானா என்பதுக்கு எத்தனை முறை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை விரும்பின நாங்கள் அந்த குழந்தையோடு மறுமையில் ஒன்றா சொர்க்கத்தில் நிற்க வேண்டும் என்ற பாக்கியத்தை விரும்பினோமா? அதை பற்றி யோசித்தோமா? அதை பற்றி கதைச்சோமா? அதுக்கான ஏற்பாடு செஞ்சோமா? ஒன்றும் இல்லையே. சில நேரம் வாப்பா பள்ளிக்கு வரும், மகன் அதுக்கு பிறகு தான் பள்ளிக்கு ஜும்மாவுக்கும் வருவான். எத்தனை பேர் எங்களோட பேசுகிறார்கள், வாப்பா மகனு பள்ளிக்கு ஒரே நேரத்தில் வர வேண்டியவங்க, வாப்பா முதல்ல பள்ளிக்கு வந்து நிற்பார், அவன் கடைசியில் வந்து தான் சேருவான். இது ஃபித்னாவா கைரான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 5 வயசு இருக்கிற போது கையை பிடிச்சிக்கொண்டு பள்ளி கூட்டி வந்தீங்க, 15 வயசு ஆன போல கையை விட்டு போட்டு நீங்கள் வாரீங்க. இது ஃபித்னாவா அல்லது கைரான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாப்பா மகனு ரெண்டு பேர் ஒரு ஜோடியாக பள்ளிக்கு எத்தனை வாப்பா மகன் தன்னுடைய பிள்ளையோடு வந்து சேருகிறார்கள். தொழுகைக்கு எத்தனை பேர் அப்படி வர்றாங்க, எங்கேன்னு கேட்டால் அவன் எங்கேயோ பொடிமாட சுத்தரான சேத் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுறது. அப்போ இது ஃபித்னாவா அல்லது ஹைரா? நமக்கு மறுமையில் இது ஹைரா அமையுமா ஃபித்னாவா அமையுமா? மறுமைக்கு முன்னால் மரண தருவாயில் ஒன்றும் செய்யலாமோமே சகோதரர்களே, எவ்வளோ பெரிய ஒரு ஃபித்னான்னு பாருங்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்ன அந்த ஒரு வசனத்தில் எவ்வளோ பெரிய செய்தியை நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னமாம் வாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுக்கு ஃபித்னா, ஆனால் அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த ஃபித்னாவோடு போராடி போராடி உங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் மறுமைக்காக வேண்டி உங்களுக்கான நன்மைகளை சேருங்க. உங்களோட பிள்ளை உங்களுக்கு கை கொடுக்காவிட்டால் நீங்கள் சம்பாதித்த அந்த நன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும், அதில் மறந்துடாதீங்க. சில நேரம் நாங்கள் வளர்த்த பிள்ளை நமக்கு கை கொடுக்காமல் போனாலும் நாம் சம்பாதித்த நல்லவைகள் இருக்குமே அது நமக்கு மறுமையில் கை கொடுக்கும் சகோதரர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நன்மை இருக்கிறது. அதுக்கான இந்த ஃபித்னா விட்டு போட்டு மறுமையுடைய கயிறுக்காக வேண்டியும் உழைக்க வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை என்பது பேலன்ஸ் பண்ணணும் சகோதரர்களே. ஒரே அடியாக உலக வாழ்க்கைன்னு மூழக்கூடாது, ஒரே அடியாக குடும்ப வாழ்க்கைன்னு மூழ்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை வேண்டும்,
மார்க்கர் சொல்லப்பட்ட முறையில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும் வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிள்ளையோட கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சனும், மனைவியோட கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சனும், அந்த பிள்ளைகளோட பயணம் போக வேண்டிய நேரத்தில் பயணம் போகணும், அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்து கொடுக்கணும், அதே நேரம் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் தொழணும், இபாதை செய்ய வேண்டிய நேரம் வந்தால் இபாதை செய்யணும். இந்த ரெண்டும் பேலன்ஸில் போடுறது தான் இஸ்லாம். இந்த ரெண்டும் பேலன்ஸ் இல்லாவிட்டால் அது நமக்கு ஃபித்னா. இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஃபித்னாவில் என்னையும் உங்களை பாதுகாத்து அவனுடைய நல்லடியார்களோடு இம்மையிலும் மறுமையில் நம் அனைவரும் சேர்த்து அருள்வானாக. அக்குலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம்.